ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை ஊரும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மூல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுன்னா மாமனாருக்கு ஆகாது அதான சார் சொல்றோம் ஆயில்ய நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுன்னா மாமியாருக்கு ஆகாது அப்படித்தானே சொல்றோம் அப்போ இந்த மூலம் ஆயில்யம் இந்த ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணும் இப்போ நீங்க வந்து நிறைய எடுத்துக்காட்டு பார்த்துருக்கலாம் மூல நட்சத்திரம் தானே இந்த எங்கள் சித்தப்பம்பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் தியாக கட்டி நலத்தன இருக்காங்க தாய் தாப்பன் வந்து இப்போ எண்பது வயது வரைக்கும் இருக்காங்க என்ன செட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஆபரேஷன் பேப்பர் பிடிச்சிருக்காரு சொல்லுவாங்க எப்படி அது சாத்தியப்படுது அதே இது மூல நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் சார் பதினஞ்சு நாள் ஒரு வாரத்துல போயிடுறவங்க எல்லாம் கூட உண்டு ஏன் இவங்க போறாங்க ஏன் இவங்களுக்கு பாதிக்கல அதுக்கு காரணம் இருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் மூட நம்பிக்கையில் பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதில் வந்து மூல நட்சத்திரம் அப்படின்னு வருது அல்லது ஆயில் ஆயில் எம்னு வருது அப்படின்னாக்கா இப்போ மூல நட்சத்திரம் கூட மாமனார் இல்லாத இடம் வேணும்னு கேட்டால் மாமனார் இல்லாத இடம் கிடைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் மாம மாமியார் இல்லாத இடத்துல கட்டணம்னா ஆயிலேய நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு ஆயிலேய நட்சத்திரம்னா பொண்ணுக்கு மாமியார் இருக்கக்கூடாது மாப்பிளைக்கு ஆயில்ய நட்சத்திரம்னா மாப்பிளைக்கு மாமியார் இருக்கக்கூடாது ஆயில்ய நட்சத்திரத்தில் மாமியார் இல்லாத வீட்டில் கட்டணும் அப்படின்னா மாமனார் இல்லாத இடம் கேட்டால் கிடைக்கும் மாமியார் இல்லாத இடம் எப்படி கிடைக்கும் ஒவ்வொருத்தையும் ரெண்டு மாமியாக வச்சிருப்பேன் சிலர் மூணு மாமியாலாம் வச்சிருக்கான் அப்போ அந்த இடத்துல எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா அப்போ ஏன் வந்து மூலத்தில் பண்ணி ஒரு சிலருக்கு பாதிக்கலை அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க வேற ஒரு ரீசனும் இல்லை ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் மூல நட்சத்திரத்துக்கு இப்போ ஒரு ஜாதகம் வருது சார் ஒரு பையனுடைய ஜாதகம் மூல நட்சத்திரத்தில் வருது ஒரு பொண்ணு ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க அவங்க அத்தைனே வச்சுக்கிருவோமே அத்தை வீட்டு பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றாங்க பொண்ணுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க பையன் மூல நட்சத்திரம் அப்போ இது வேண்டான்னு ஒதுக்கிடலாமா அப்படின்னா தீயவை தீய பயத்தலா தீயவை தீயணும் மஞ்சப்படும் தூக்கிடுறா வேற தீட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிடலாமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை பாருங்க இதுல மாப்பிள ஜாதகத்தை எடுத்துங்க எடுத்துட்டு லக்னத்துக்கு ஏழாம் இடம் பொண்ணு அவர் பொண்டாட்டி எது லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஒரு மனைவி ஸ்தானம் அந்த மனைவி ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் எது இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடம் ஆகும் அந்த ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கா அதுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசைகள் மாரக திசைகள் நடக்குதா யாரு மாப்பிள்ள ஜாதகத்துல சார் மாப்பிளர் ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் மாமியாருடைய லக்னத்துக்கு மாரகாதிபதிகள் சம்மந்தப்படுறாங்களா அல்லது பிரச்சனையை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அது கொடுக்காது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒண்ணும் செய்யாது மூல நட்சத்திரமாவது மூலாத நட்சத்திரம் அது சிலர் சொல்லுவாங்க மூலம் ஒன்னாம் பாதம் மூலம் ரெண்டாம் பாதம் மூலம் நாலாம் அதாவது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒன்னாம் பாதம் தானே கொஞ்சூண்டு தானே நாலாம் பாதம் தானே அதான் முடிய போகுதுல்ல சி அப்படி நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மூலம்னா மூலம் தான் சார் ஒரு குடம் பால் சார் ஒரு துளி விஷம் விழுந்து விழுந்துருச்சு அரைக்குடம் விஷம் உள்ள ஊத்திருக்காங்க ரெண்டுல எது பேசும் தான் பேசும் ஒரு துளி விழுந்தா என்ன அரைக்குடம் இந்த விஷத்தை ஊத்தினாயண்ண ஒன்று தான் ஸோ அந்த வகையில மூலம்ங்கிறது மூலம் தான் ஆயுள்யங்கிறது ஆயிலம்தான் பட் அதுல பாதிக்குமா அப்படின்னா நீங்க வந்து இல்லை ஆண் மூலம் அரசாலும் யார் நம்புறது ஒண்ணுட்டுக்கார நம்ம நம்மள ஆண் மூலம் அரசாலும் ஆண் மூலம் அரசாலும்னு நம்மளே சொல்லிட்டு தெரிய வேண்டியதான் ஆமா உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறா இங்கே கூப்பிடுறேன் கூப்பிட்றேன் ஐம்பது பேரும் ஜப்பானின்னு தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பதினாறு வயது நிலையில வரும்ல அது மாதிரி அப்படி வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க நம்பி கொடுக்கணும்ல சார் அப்போ இப்போ ஏற்பட்ட அமைப்பு இந்த அமைப்புல வந்து வர்றதுங்கிறது ஏன் வருது அந்த இந்த இந்த ரஜ் இல்லாமல் கல்யாணம் பண்றதுங்கிறது அப்புறம் வந்து ஒ ஒரே நட்சத்திரத்துல கல்யாணம் பண்றது இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இந்த மூலம் ஆயுள் தடங்கள் மிகப்பெரிய தடங்கள் சார் மூலத்துல ஆயிலியத்துல அந்த பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா அந்த தாய் வந்து பிறந்ததுல இருந்தே கவலைப்படுவாங்க சிலர் எல்லாம் சரியா சிலருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தத்துல பிறந்துருச்சு அப்படில என்னையா செய்யட்டும் அஸ்தமோடு சித்தரை அமைந்த வாழ்வு குன்றிடும் அப்படின்னா பூராட நட்சத்திரம் பூராட நூலாடாதுன்றாங்க அப்படின்வாங்க நூல் ஆடலைன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ஆடலைன்னா இன்னொரு நூல் எடுத்து அடிக்கிற தானே அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா பொம்பளை பிள்ளைக்கு நூல் ஆடாதுன்னு சொல்றாங்க அப்பா அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது வயசுக்கு வந்த ஜாதகத்துல அந்த பூராட வரணும் அதுவுமே சாஸ்திர பிரமாணம்லாம் கிடையாது நான் படித்த வரைக்கும் இல்லை எனக்கு தெரியாம இருக்கலாம் வந்து நான் படிக்கவில்லை அதனால் இல்லை அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் நான் படிக்கலை அதனால எனக்கு அது தெரியல ஆனால் அதே சமயத்துல நிச்சயமா சொல்றேன் இந்த மூலம் ஆயுள்ளிய ஜாதகங்கள் வருதுன்னா நீங்க அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பாருங்க அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற ஜாதத்தை கூட பாருங்க அந்த மாப்பிளைக்கு மூலம் அல்லது பொண்ணுக்கு மூலம் நட்சத்திரம் இருந்தா அதுக்கு ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் அந்த ஸ்தானத்துக்கு மாரகாதிபதிகள் புத்திகள் வராமல் இருந்தா போதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அது நடக்கிற தசை அந்த மாதிரி இருந்தாலே போதும் நடக்கிற தசை மாரகாதிபதி இல்லாமல் இருந்தா சரி என்ன காரணம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு மார்காதிபதி தசை வருதுன்னா என்ன சேர்த்தோம் அப்படின்னா அந்த மாமியாருக்கு ஐம்பது வயசா இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எழுபத்தாறு வயசு நடக்குமியா அப்போ மாரகாதிபதி வரும் அப்போ வந்தா என்ன வராட்டி என்ன சரியா இந்த எண்பது வயசுல வரும் மாரகாதிபதி வந்தத்தையும் வரட்டேன் என்ன தெரியுது அதனால அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவா பாக்குறது அப்படிங்கிறதுல இந்த மூலம் ஆயில்யம் நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம டிக் அடிக்கலாமா இஃப் இட் இஸ் மூலம் ஆர் ஆயில்யம் இட்ஸ் ஓகே நீ கல்யாணம் பண்ணு மாமியார் மண்டையா போடாது தைரியம் மாதிரியா நீ உனக்கு என்னாலும் முன்னாடி சொரையே கிடைக்குமியா அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிடலாம் ஆனா சிலருக்கு கிடைக்காது அந்த ஆப்ஷன் இருக்காது அதாவது பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மாப்பிள்ள ஜாதகத்துல மூல நட்சத்திரம் அவருக்கு மாமியார் லக்னம் பத்தாம் இடம் வருது இல்லையா ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அந்த ஸ்தானாதிபதி நீசமாயி நிற்கிறார் அவரோட ராகு சேர்ந்திருக்கார் அவர் இப்ப நடந்துட்டு இருக்கா அல்லது கேது சேர்ந்திருக்கார் கேது தசை நடக்குது அல்ல சனி வக்கிறார் சனி தசை நடக்குது அல்லது அவரே வக்கரம் ஆயிருக்கார் நீசமாயிருக்கார் அவருடைய தசை நடக்குது அப்போ ரிஸ்க் இந்த இடத்துல தான் அந்த மூலம் ஆயிலையும் ரிஸ்க் எல்லா இடத்துலையும் ரிஸ்க் இல்லை அப்ப இது என்ன நம்ம எந்த இடத்துல வந்து செருப்பு போட்டுக்கிட்டு அந்த கட்டிங் பிளேயரை வச்சு கம்பியில பிடிக்கணும் எந்த இடத்துல ம இதை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கையிலேயே உடிச்சு சுற்றலாம் அப்போ நம்ம இதில் கையில் பிடிக்கலாமா கட்டிங் க்ளியரில் பிடிக்கணுமா அல்லது வந்து செருப்பு போட்டு பிடிக்கணுமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குல்ல இந்த டீட்டெயில் புரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாரு மூலம் மூலம் தான் நான் தான் சொல்கிறேன்ல நான் படிச்சிருக்கேன்டா நான் புஸ்தகத்தில் ஆனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களுடைய தன்னம்பிக்கை ஏன்னா அவங்க புக்கில் படிச்சிருப்பாங்க அது உண்மைதான் தான் புக்கில் போட்டிருப்பாங்க பஞ்சகத்துலையும் போட்டிருக்காங்கல்ல மூலம் நட்சத்திரம் ஜனனமாயின் ஆண் பெண் ஆண் பெண் ஜனமாயின் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரே ஒரு வரி தான் போட்டிருப்பாங்க சரி இதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னாக்க அந்த அந்த இடத்துல தான் அந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு மேலும் வந்து நிறையா படிக்க படிக்க இது சம்மந்தப்பட்ட கிளாரிட்டி நிறையவே கிடைக்கும் ஸோ அந்த வகையில இந்த மூலம் ஆயுள்யம் பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம பல்ஸ் பிடிச்சிட முடியும் இன்கேஸ் பாதிக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா பாதிக்கட்டும் அப்போ வேணாம்னு சொல்லிடலாம் பாதிக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல அது மாதிரியான அமைப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாக்க இதை இப்படி தாசார் எடுத்துக்கணும்